நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவர் கிளாக் எப்படி CPU பண்ணுறது, எப்படி GPU பண்ணுறது, எப்படி நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்டை எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம CPU எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்டெல் எக்ஸ்ட்ரீம் யூட்டிலிட்டி வச்சு தான் பண்ண போகிறோம். AMDக்கும் அதே தான், AMD சாஃப்ட்வேர் முன்னாடியே கொடுத்துருந்தேன் நான். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதில் நம்ம போய்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் போய் ஃபஸ்ட் நம்ம தேவையானதை பார்த்துக்கலாம். நம்ம கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு அதோட ப்ராசர் சப்போர்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓவர் கிளாக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டியூனிங் போங்க. போய்ட்டு கோர் வோல்டேஜ் ஆப்செட் வந்து அண்டர் வோல்ட்டிங்காக ஓவர் கிளாக்கிங் கிடையாது. ஸோ ப்ராசர் கோர் ஐசி மேக்ஸ் இருக்குங்களா, அதுதான் ஓவர் கிளாக்கிங்காக. அதில் நீங்கள் 200 வேல்யூக்கு செட் பண்ணலாம். இந்த லேப்டாப்னால நான் ஓவர் கிளாக் பண்ண முடியாது, பண்ணனா கொஞ்சம் என்ன சொல்கிறது வாரண்டி இஷ்யூஸ்லாம் போகும். ஸோ 200 ஆப்ஸ் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கோர்ஸை நான் பண்ண மாட்டேன். இண்டிவிஜுவல் கோர் இல்லை பேக்கேஜ் ஆஃப் கோர்ஸை நான் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியாது. எனேபிளில் இருக்கும் பட் அதனால் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் கூலிங் சொல்யூஷன் அந்தளவுக்கு இல்லை. தட் மீன்ஸ் ஃபேன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு கன்ஃபார்மாக லிக்விட் கூலர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதை பண்ணணும். ஒரு சிஸ்டமில் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் எனேபிள் உங்களுக்கு கொடுத்துக்கணும். கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஆப்ஷன் பயோஸில் போய் மாற்றணும். கோர் வோல்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓவர் கிளாக் பண்ணும் போது உங்களால் எவ்வளோ முடியுமோ. கிராஷ் ஆகிற வரைக்கும் பாருங்கள். கிராஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி செட் பண்ண வேலையை தான் உங்களோட லிமிட்டு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்கள் அட்டம்ப்ட் எடுக்கிற இது வந்து என்ன சொல்கிற ரிஸ்கி அட்டம்ப்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பர் கோர்க்குனால் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வரும் உங்களுக்கு எந்தில் வராது. ஏன்னா இந்த லேப்டாப்னால அந்த வராது, உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு ட்ராகர் ஆப்ஷன் வரும், அது நீங்கள் 45லேருந்து 50க்கு மாற்றலாம். அப்படி மாற்றும் போது நான் ஒன்று ஒன்று பேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக நீங்கள் வந்து 255 தான் வைக்க முடியும் இதில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களோட டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அதை எப்படி செக் பண்ணுறது கூட நான் சொல்லிடுறேன். இதுலேயே இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ காமிச்சிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கோரோட வேல்யூ பேக்கேஜோட வேல்யூ நீங்கள் 45 50ஆக மாற்றிக்கோங்க, இல்லை 60ஆக மாற்றிக்கோங்க. எது வரைக்கும் முடியுமோ உங்களால் மாற்றிக்கோங்க. கிராஷ் ஆகிற வரைக்கும் மாற்றிக்கோங்க. 5 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பெஞ்ச் மார்க்கிங்கில் போய் பெஞ்ச் மார்க்கிங் டெஸ்ட்டை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் ஃபஸ்ட்டே ஒரு பெஞ்ச் மார்க்கிங் நடத்திடுங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் வரும். இது நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் வரும். பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் வரும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன சொல்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க ஒரு கம்ப்யூட்டர்னால் அந்த விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஜிபி எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிபி ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு நம்ம MSI ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணோம். நம்ம இப்போ சைட்டுக்கு தான் நான் போயிருக்கேன். இப்போது ஆஃப்டர் பர்னர் வந்து என்ன சொல்கிறது இதான் அந்த ஓவர் கிளாக்கிங் டூல் நான் சொன்ன மாதிரி. இது கிராஃபிக்ஸ் கார்டுக்காக பண்ணுறது. நம்ம உங்கள் கேமிங்கில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வரணும், இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டரிங் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் வரணும்னா அது பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும் பப்ஜியோட FPS கூட இது மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கம்பஸ்டர் ஒன்று இருந்தது, அதை நம்ம அப்புறம் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது ஓவர் கிளாக்கிங் டியூட்டோரியல் கைடு இருக்குது, ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணலாம், இதுக்கு பண்ணலாம். இப்போ நம்ம பிசிக்கு பண்ணுறதுக்காக நான் இது மட்டும் டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ண ஆல்ரெடி பண்ணதுனால நான் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நான் டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். போய்ட்டு இங்கே டிமோன் டூல் வழியாக மவுண்ட் பண்ணிடுறேன். மவுண்ட் பண்ணால் டேரெக்டாக வந்துடுச்சு அந்த ஃபைல்ஸு. ஸோ நான் இப்போ டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்டாலேஷன் தான், எக்ஸப்ட் ஜென்ரல் இன்ஸ்டாலேஷனாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எங்கே அது அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டூல். என்ன பொறுத்தவரைக்கும் ஜிபியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்லா ஓவர் கிளாக் பண்ணலாம். எது வந்தாலும் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாதீங்க. ஒரு டெஸ்க்டாப் பிசி இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு லிக்விட் கூலர் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பண்ணுங்கள். உங்கள் கேஸோட வெண்ட்டு கேஸ் பெருசாக இருக்கணும். அதாவது உங்களோட சிபி கேஸ் வந்து பெருசாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இது நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து கேன்சல் கொடுத்துட்றோம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு டூலை ரெண்டு டவுன்லோட் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி அதை போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் கண்டிஷன்லேருந்து போயிட்டு கீழே இங்கே கரெக்டாக ரெண்டுல இருக்கும். நான் கொஞ்ச நேரம் காமிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அதோ இதுதான் அந்த பெஞ்ச் மார்க்கிங் டூல். இதை வச்சு தான் நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணோம். எப்படி நம்ம இன்டெல் எக்ஸ்ட்ரீம் யூட்டிலிட்டியில் ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணோமோ ஓவர் கிளாக் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணால் உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் கிளியராக. ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதில் இது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது போய் டவுன்லோட் கொடுங்க. இதுவும் அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் தான். இது வந்து டேரெக்டாக அந்த MSI ஆஃப்டர் பர்னர் ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ டவுன்லோட் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் இருக்காது. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வச்சு தான் வேரியேஷன் ஆகும். ஸோ இது பிரச்சனையே இல்லை. வந்ததுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், சிம்பிளான வே தான் இது. ஸோ இதனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னால் நீங்கள் வந்து உங்கள் ஜிபியோட பர்ஃபார்மன்ஸை ரியல் டைமில் ட்ராக் பண்ணிக்கலாம். பெஞ்ச் மார்க் பண்ணதுனால எவ்வளோ FPS போகுது, உங்கள் ஒரு கேம் ஆடுறீங்களோ, இல்லை உங்கள் வீடியோ வந்து நீங்கள் எடிட்டிங் டூலில் ரெண்டரிங் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜிபியூ கார்க்கதோ இல்லை இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ரன் பண்ணும்போது. ஸோ இங்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மெகாஹெர்ட்ஸு. நீங்கள் வந்து ஆன் கண்டிஷன்லேயே போடுற மாதிரி போடலாம், ஸ்டார்ட் வித் விண்டோஸ், ஸ்டார்ட் மினிமைஸ்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணலாம், பண்ணிக்கோங்க வோல்டேஜ் வேரியேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அது கேட்க ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி MSIயை, ஸோ MSI ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி எஸ் கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணும்போது திரும்பி எஸ் கொடுக்கணுன்னா இது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு மெகாஹெர்ட்ஸ் காட்டிடும் எவ்வளோ வேல்யூன்னு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டெம்பரேச்சர் காமிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷனில் கே ஆகும்னா அந்த பெஞ்ச் மார்க் டூல் வந்துடும் நான் சொன்ன மாதிரியே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு பெஞ்ச் மார்க் இங்கே வந்து ரன் பண்ணிடுறேன் என்னோட ரெசல்யூஷன் வச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இருக்க எல்லா ஜிபியும் லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காது, ஜிஃபோர்ஸ், GTX, இன்டெல். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் பெஞ்ச் மார்க் கொடுத்தோன்னே ஒரு தனியாக ஒரு இது போயிடும், 3D மாடல் ஒன்று ரன் ஆகும் அது பாட்டு. ஸோ நான் டக்குன்னு அதை வந்து கட் பண்ணிட்டேன், ஸோ உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து நீங்கள் ஃபேன் ஸ்பீடு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் கோர் கிளாக்கை வந்து நீங்கள் 40 தான் ஏற்றணும் கோர் கிளாக்கை. மெமரியை வந்து நீங்கள் 100 ஏற்றணும், நாங்கள் 40 ஏற்றுறோம். ஃபஸ்ட்டு 40 ஏற்றிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கன்ஃபார்மாக தெரியும் அந்த அந்த லெஃப்ட் சைடில். ஸோ இப்போ நான் வந்து லேப்டாப்னால என்னால் கொடுத்தாலுமே அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்லேயே லேப்டாப்புக்கு கம்மியான இது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் 40 கொடுக்குறேன். நீங்கள் 40 தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து 80 கொடுக்குறேன். இப்போ நான் ஆல்ரெடி 40 கொடுத்ததுனால 80 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே உங்களுக்கு லைட்டாக ஒரு வேரியேஷன் தெரியும். இந்த 4000 மெகாஹெர்ட்ஸ் 4000 கொஞ்சம் தான் தெரியும், ஏன்னா லேப்டாப்பை பொறுத்துக்கு அந்தளவுக்கு இருக்காது. இப்போ நான் ஒரு பெஞ்ச் மார்க்கிங்காக ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் அதை கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் கிளாக்கிங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், ஜிபியூஓ அது CPU இது வந்தாலுமே. ஸோ இப்போ நான் வேணா 0க்கு வச்சிடுறேன். அதை 0க்கு வைக்கும்போது 120 ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் 120 ட்ரை பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கூலிங் வெட்டிருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ 0 வச்சுட்டேன். 0 வச்சுட்டு இப்போ நான் மெமரி கிளாக் வந்து 100 வைக்கிறேன். நீங்கள் 100 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஜிபியூ அப்படியே பிளாக் ஆகிட்டு அப்படியே கிராஷ் ஆகி நிற்குதோ அதுக்கு முன்னாடி செட் பண்ண வேல்யூ தான் உங்களோட ஸ்டேபிள் வேல்யூ. அந்த வேல்யூ தான் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதை தாண்டி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா திரும்பி ஜிபியூ வந்து ஒழுங்காக உங்களுக்கு விஷுவல் வராது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திரும்பி 4200 மெகாஹெர்ட்ஸ் இங்கே வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு வேரியேஷன் வரும், அது நீங்கள் மெகாஹெர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. கோர் கிளாக்குன்றது ஒவ்வொரு கோர் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அது ஜிபியூக்குன்னு சில கோர்ஸ் இருக்குது ஓகேங்களா, அதில் வேரியேஷன் வரும். ஸோ இப்போ நான் 0 ஆகணும்னே 4100 வந்துச்சு, நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த ஜிபி ஓவர் கிளாக் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மானிட்டர் எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறது. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது கஸ்டம் ரெசல்யூஷன் யூட்டிலிட்டி. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் டவுன்லோட் CRU 1422Z ZIP ஃபைலில் இருக்காது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் டேரெக்டாக போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, எனக்கு மவுண்ட் ஆகிடுச்சு டீமவுண்ட் டூல்னால. ஸோ நான் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு டேரெக்டாக அந்த ஃபைலுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நான் வந்து இப்போயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் சிஸ்டம்குள்ளே போகிறேன், செட்டிங்ஸ்குள்ளே போய் சிஸ்டம் போய்ட்டு டிஸ்பிளே போய்ட்டு அட்வான்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மானிட்டர் போனீங்கன்னா 60 Hz கீழே பார்த்தீங்கன்னா 60 Hz தான் எனக்கு இருக்குது, எந்த ஆப்ஷனும் காட்டல. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் கொடுத்துட்டு ஆடில் எடிட் கொடுக்கணும். நீங்கள் எடிட் கொடுத்து சவுண்டு கொடுக்கலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டிஸ்பிளே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடிட் கொடுத்து பண்ணுறதுனா அதே டிஸ்பிளேயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது வந்து இது கொடுத்தோன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஸோ நான் தனியாக இது கொடுத்துட்டு ரிசல்ட் காட்டுறேன் உங்களுக்கு. அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் 64X கொடுங்க. 64 பிட் யூஸ் பண்ணால் அது கொடுங்க, இல்லைனா அது பக்கத்தில் இருக்கிறது கொடுங்க. அது கொடுத்தாவே போதும் உங்களுக்கு அந்த கிராஃபிக் டிரைவ் ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், அவ்வளோதான், மற்றபடி வரதும் இல்லை. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா செட்டிங்ஸ்குள்ளே திரும்பி போகணும். நீங்கள் போனதுக்கப்புறம் சிஸ்டம் போங்க. சிஸ்டம் போனதுக்கப்புறம் டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போய்ட்டு அட்வான்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போங்க. டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி மானிட்டர் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 70 Hz கொடுத்த 70 Hz இங்கே வந்துருச்சு. ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட மானிட்டரோட ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாகும். இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் எதனா கேம் ஆடுறீங்களா எதனா ஆடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்ல டிப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.